ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் பேட்ரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அதை பற்றி தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா வாங்க நாங்கள் சீக்கிரமே வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கிறங்க அப்ப நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்துடும் இந்த வீடியோவை சிங்கள மொழியில பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேலே உள்ள ஐ பட்டனை கிளிக் பண்ணிக்கிறோங்க என்னோட முந்தைய வீடியோக்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ எண்ட்ல உங்களுக்கு அந்த வீடியோ கிளிப் பார்க்கக்கூடியதா இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கிற கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது டெக் ஐகான் யூடியூப் சேனல் நான் செந்தில் ரொம்ப பேர் பேட்ரியை அதாவது ஒரு ஃபோனோட பேட்டரியை மெயின்டைன் பண்ணுறதுல நிறைய தவறுகள் விடுறாங்க நான் அதை பற்றி தான் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த போகிறேன் ஏன்னு சொல்லி சொன்னால் இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா பேட்ரி வந்து கூடவே வெடிக்கிறதுக்கான சான்சஸ் எல்லாம் இருக்குது ஸோ அதனால் இதை நீங்கள் ஒன் பை ஒன்னாக தெளிவாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் எல்லாம் விளங்கும் நிறைய பேர் செய்கிற தவறு தான் பேட்ரியை வந்து ஜீரோ வரைக்கும் போக விட்டுட்டு திருப்பி ஃபுல் சார்ஜ் பண்ணுவாங்க அப்படி செய்யவே கூடாது குறைஞ்சது இருபது பர்சன்ட் வரக்குள்ள நீங்கள் சார்ஜுக்கு போடுங்க போட்டுட்டு ஒரு தொண்ணூறு எண்பது தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு இதில் கூட நீங்கள் ஃபோனை கலட்டி யூஸ் பண்ணிக்கிறலாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது அது பேட்ரி லைஃபுக்கும் ரொம்பவே நல்லது உதாரணத்துக்கு ஒரு அஞ்சூறு தடவை ஒரு ஃபோனை சார்ஜ் பண்ணலான்னு கம்பெனியால் சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் இது ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்றேன் ஐநூறு தடவை தான் சார்ஜ் பண்ணலான்னா நாங்கள் ஒவ்வொரு தடவையும் ஃபுல் சார்ஜ் போடும்போது அது குயிக்காவே அந்த ஐநூறுவா க்ராஸ் பண்ணிடும் நீங்கள் இருபது பெர்சன்ட் எண்பது பெர்சன்ட்டுக்கு இடையில அந்த ஃபோனை யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த டைம் மற்ற விதத்தில் மிச்சமாகும் மிச்சமாகி நீங்கள் ஐநூறு யூஸ் பண்ணுற இடத்துல ஆயிரம் யூஸ் பண்ணக்கூடிய சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இது உங்களுக்கு தெளிவாக புரியலைன்னா குழம்பிக்கிற வேணாம் அது என்னன்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணும் போது அந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி சீக்கிரமே வீணாகாமல் இருக்கிறத பற்றி தான் நான் சொல்கிறேன் ரொம்ப பேர் பண்ணுற அடுத்த தவறு தான் ஃபோனை சார்ஜ்லேயே அடித்து வச்சுருப்பாங்க சில நேரம் ஒரு அரை நாள் ஒரு நாள் அப்படியும் இருக்கிற டைமுகள் எல்லாம் இருக்குது இப்போ வர லேட்டஸ்ட் ஃபோனில் எல்லாம் சார்ஜ் ஆனதுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் டிஸ்கனெக்ட் ஆகிரும் அதில் எந்தவித பிரச்சனையும் கிடையாது ஆனால் அதில் உள்ள ஒரு ஃபோல்ட் வந்து என்னன்னு சொன்னால் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் இப்போ நீங்கள் சார்ஜ்லேயே அடித்து வச்சிருக்கிறீங்க ஃபோன் நூறு வீதம் சார்ஜ் ஆகிருச்சு அந்த சென்சார் மூலமாக அது ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் பண்ணிடும் சார்ஜர் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் போகும்போது அந்த ஃபோனோட பேட்டரி பர்சன்டேஜ் வந்து நூறுலருந்து தொண்ணூற்றி ஒம்பது தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஏழுன்னு வரும் அப்படி வரும்போது திருப்பி அந்த ஃபோன் சார்ஜ் ஆக தொடங்கும் ஏன்னா அப்போ அந்த சிப் வந்து சார்ஜிங்கை அலவுட் பண்ணும் அப்போ திருப்பி அந்த ஃபோன் சார்ஜ் ஆக தொடங்கும் அப்போ இதே ப்ராசஸ் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஃபோனை அப்படி கண்டினியூவாக விட்டு வச்சிங்கன்னா ஸோ இது வந்து ஃபோனுக்கு கூடவே கூடாது ஸோ இதை நல்லா மைண்டில் வச்சிருங்க நாற்பதுக்கும் எண்பதுக்கும் இடையில நீங்கள் சார்ஜ் பண்ணி பாவிச்சிங்கன்னு சொன்னால் அதாவது நாற்பது பர்சன்ட்டுக்கு கீ ஆகையும் கீழே போகாமல் ஒரு இருபதுக்குள்ள இருபது எண்பதுக்குள்ள அந்த பேட்டரியோட லைஃப் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு கிடைக்கும் நிறைய பேர் செய்கிற இன்னொரு மிகப்பெரிய தவறு தான் ஒரிஜினல் சார்ஜரையும் கேபிளையும் விட்டுட்டு லோக்கல் சார்ஜர்ஸ் கேபிள் பாவிக்கிறது சில சீப் பிராண்ட்ஸை பாவிப்பாங்க இது வந்து கூடவே கூடாது ஏன்னா அது வந்து ஒரு ஸ்டாண்டர்டே இல்லாத சார்ஜர் அண்ட் கேபிள் ஸோ அதில் வந்து நிறைய ரிஸ்க் இருக்குது சில வயர் வந்து குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்க செஞ்சுருக்க மாட்டாங்க எலக்ட்ரிக் ஷோக் அடிக்கக்கூட சான்சஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது சின்ன பிள்ளைங்கள கையில் கொடுத்து சார்ஜ் கடிக்க கொடுத்து விடவே வேணாம் இதை நீங்கள் கட்டாயம் அவாய்ட் பண்ணிக்கிறணும் ஏன்னா ஒரிஜினல் சார்ஜரை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா தான் அந்த பேட்ரிக்கு ஏற்ற சரியான கரண்ட் சரியான டைமிங் எல்லாமே கொடுக்கும் அதே இது லோக்கல் சார்ஜர்னு சொல்லி சொன்னால் அது வந்து அதனோட பர்ஃபார்மன்ஸ் ஒழுங்காக இருக்காது ஸோ அதனால அது பேட்டரியோட லைஃப்பையும் தின்ரும் மற்றது உங்களுக்கும் ஒரு பெரிய ஆபத்தை கொடுக்கக்கூடியதாக முடியும் எப்போவுமே ஃபோனுக்கு வர சார்ஜர் கேபிளை ரொம்ப பத்திரமாக நீங்களே பாவீங்க ஏன்னா அது வந்து விலையும் அதிகம் அண்ட் அதுதான் அந்த ஃபோன் பெஸ்டான சார்ஜர் சோ அதனால அதை ரொம்ப பத்திரமா நல்லபடியா யூஸ் பண்றது நல்லா சிலர் வந்து வேற மொடல் ஃபோன்ஸ் சார்ஜரோட பின் கனெக்டர் ஒன்னா இருக்கிறனால

ஒரிஜினல் பேட்டரிஸ் போட்டுக்கிறது நல்லம் ஏன்னு சொல்லி சொன்னா சில லோக்கல் பேட்ரிஸ் வந்து வெடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது மற்றது அந்த ஒரிஜினல் பேட்டரியோட அளவுக்கு உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் தராது மற்றது இப்போ நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது அதனால அது ஃபாஸ்ட் சார்ஜரோட வருது ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் உள்ள ஃபோன்களை ஃபாஸ்ட் சார்ஜில் ரொம்ப நேரத்துக்கு அடித்து வைக்க வேணாம் அதாவது கனெக்ட் பண்ணி வைக்க வேணாம் ஃபுல் சார்ஜ் ஆன உடனே டிஸ்கனெக்ட் பண்ணிடுங்க அதுதான் ரொம்பவே நல்லது மற்றது நீங்க யூஸ் பண்ற மொபைல் கவர் இருக்கு இல்லையா அது வந்து ரொம்பவே மொத்தமான கவர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க ஏன்னு பாத்தீங்கன்னா நீங்க சார்ஜுக்கு போடும் போது அந்த போன் வந்து லைட்டா ஹீட் ஆகும் அதை நீங்க ஃபுல்லாவே கவர் பண்ணி வச்சிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா போன் ரொம்பவே ஹீட் ஆகிறதுக்கு சான்ஸ் கூட ஒன்னு சார்ஜ் போடும் போது கவரை கலட்டிட்டு போடுறது நல்லம் அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா நீங்க எடுக்கிற கவர் தானே அது பின்னால கொஞ்சம் ஹோல்ஸ் உள்ள கவராக எடுக்கிறது ரொம்பவே நல்லம் அப்போ அந்த ஹீட் அது வெளியேறதுக்கு வசதியா இருக்கும் மற்றது ரொம்பவே திக்கான கவர்ஸ் யூஸ் பண்ண வேணாம் திக்கான கவர்ஸ் போட்டீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் உள்ள போன்களை சார்ஜ் பண்ணும் போது அது ரொம்பவே பிரச்சனையை கொடுக்கும் பண்ணுறதுக்கும் போனையும் ரொம்பவே ஹீட் பண்ணும் ஸோ அதனால மெல்லிய கவர் போடுறது நல்லம் அப்படி இல்லைன்னா நீங்க போனை கவரை கலட்டி வைக்கிறது நல்லம் அப்படி இல்லாட்டி பெஸ்ட் சொல்யூஷன் தான் நீங்க கவர் வாங்கும் போது சாம்சங் போனா இருக்கட்டும் அப்பிள் போனா இருக்கட்டும் அவங்களோட ஒஃபிஷியல் அவங்களோட ப்ரொடக்ட்லயே உள்ள ஒரிஜினல் கவர் வாங்கி பாவிக்கிறது ரொம்பவே நல்லோம் ஏன்னா அது வந்து எல்லா விதத்திலையும் சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதிரி தான் அவங்க அதுக்கு டிசைன் பண்ணி ஸ்பெஷலாகவே அனுப்பியிருப்பாங்க ஸோ அந்த கவர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ப்ராப்ளம்ஸ்க்கு வராது மற்ற மெயினான விஷயம் ஒன்று சொல்கிறேன் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ஃபோன் வெற்றியை வந்து நீங்கள் நூறு வீதத்திலருந்து ஜீரோவுக்கு போகிற வரைக்கும் யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணிட்டு உடனே சார்ஜுக்கும் போட்டுருங்க நூறு பர்சன்ட் சார்ஜ் ஆகுறதுக்கு இது ரொம்பவே பேட்டரிக்கு நல்லது பேட்டரி ரொம்ப மெயின்டெனன்ஸுக்கு ரொம்பவே உதவும் மற்றது பார்த்தீங்கன்னா ஃபோனை ரொம்ப சூடான இடங்கள்ல வைக்காதீங்க அதை அவாய்ட் பண்ணிக்கிறங்க ஏன்னா ஃபோன்ஸ் வந்து ஆக சூடானா வெடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது மற்றது சார்ஜ் போடும்போது உடுப்புகளுக்கு கீழே தலகாணிக்கு கீழே அந்த மாதிரியான இடங்கள்ல வைக்கிறது தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது முடிஞ்சால் ஒரு டேபிளோ இல்லை ஒரு ஸ்டூலோ அப்படி ஏதாவது வச்சுக்கிறோங்க பக்கத்தில் அது பெட்டர் ஏன்னா ஃபோன் இன்கேஸ் வெடிச்சிச்சின்னு சொன்னாலும் மெட்ரஸ் பிலோ எல்லாம் எரியறதுக்கான சான்சஸ் இருக்குது அதில் ஸோ அதனால அதை மைண்டில் வச்சுருங்க மற்றது ரொம்பவே கூலான இடத்துலையும் ஃபோனை வைக்கக்கூடாது அது வந்து பேட்டரியை இறக்கிடும் அதாவது பேட்டரியை டைன் பண்ணும் இன்கேஸ் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ரொம்பவே கோல்டான நாடு ஒரு ரஷ்யா இல்லைன்னா சுவிட்சர்லேண்ட் அப்படின்னு வச்சுக்கிடுவோம் ரொம்ப நேரமாக அந்த ஃபோன் வந்து வெளியவே இருக்குதுன்னு சொன்னால் அந்த பேட்ரி வந்து சீக்கிரமே இறங்கிறதுக்கு சான்ஸ் கூட அதனால ஒரு ஜெக்கெட் பொக்கெட்லேயோ பேகுக்குள்ளேயோ வைக்கிறது பெட்டர் பேட்டரி இறங்குறது வந்து குறையும் ஃபோனை எப்பயும் லைட் வோமில் வச்சிருக்கிறது பெட்டர் மற்றது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்து நீங்கள் ரொம்பவே பிரைட்டான வால் பேப்பர்ஸ் குவாலிட்டியான வால் பேப்பர்ஸ் கலர் கூடுன ர ரெசல்யூஷன்ல உள்ள வால் பேப்பர்ஸை வந்து தவிர்க்கிறது நல்லது ஏன்னா ரொம்பவே பிளாக் அண்ட் ஒயிட் அப்படியான இல்லாட்டி பிளாக் கலர்ல உள்ள தீம்ஸ் வால் பேப்பர்ஸ் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அந்த பேட்டரிய உங்களுக்கு மிச்சம் பண்ணி தரும் ஏன்னா அந்த கலர்ஸுக்கு யூஸ் பண்ற பேட்டரியோட அளவு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் மற்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமா வெயில்ல நீங்க இந்த போனை யூஸ் பண்ணாதீங்க ஏன்னு சொல்லி சொன்னா நீங்க அதிக வெயில்ல யூஸ் பண்ணும் அதனோட பிரைட்னஸ் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும் அப்ப அது வந்து பேட்டரிய சீக்கிரமே இறக்குறதுக்கான சான்சஸ் கூட ஸோ அதனால நோ மால் கண்டிஷனில் யூஸ் பண்றது பெட்டர் நீங்கள் பிரைட்னஸ் செட்டிங்ஸ்க்கு போயிட்டு அதை வந்து மெனுவல்ல போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையானப்போ கூட்டி குறைச்சிக்கிற முடியும் அப்போ ஒட்டோ ப்ரைட்னஸ்ல இருந்துச்சுன்னா அது ஒட்டோவாவே எப்ப தேவையோ அது ஆட்டோமேட்டிக்கா கூடி குறைஞ்சிக்கிறோம் அப்படி செய்யும் போதும் பேட்டரி இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது மற்றது பாத்தீங்கன்னா இடி இடிக்கும் போதும் மின்னல் வெட்டும் போதும் சார்ஜில் போட வேணாம் இன்னொரு முக்கியமான விஷயம் தான் நீங்க சார்ஜிங் போடுற கேபிள் தானே அந்த கேபிளோட டிப்பை வந்து எப்பையும் கிளீனா வச்சிருங்க மற்றது சார்ஜிங் பிளக்கையும் கிளீனா வச்சிருங்க இன்னொரு விஷயம் ஃபோனோட பிளக் பாயிண்ட் அதாவது அந்த பிளக் கனெக்ட் பண்ற ஹோல் தானே அதையும் கிளீனா வச்சிருங்க அதுக்குள்ள நிறைய டஸ்ட் எல்லாம் நிறைஞ்சிருந்துச்சின்னு சொன்னா ஒழுங்காக சார்ஜிங் கனெக்ட் ஆகாது அப்போ சார்ஜ் ஏறாது ஸோ அடிக்கடி அதை ஒரு கா பார்த்து ஒரு ஒன் வீக்குக்கு ஒரு கா பார்த்து அதை லைட்டாக க்ளீன் பண்ணிக்கிறது நல்லோம் ஹார்டான திங்ஸ் ஆலாம் க்ளீன் பண்ணாதீங்க ஒரு சாஃப்டான ப்ரஷ்ஷை போட்டு கிளீன் பண்ணிக்கிறலாம் மற்றது பார்த்தீங்கன்னா ஃபோன் ஈரமாக இருந்தால் உடனே சார்ஜில் போடாதீங்க அது நல்லா கொஞ்சம் காயட்டும் ஓட்டர் ப்ரூஃப் ஃபோனாகவே இருந்தால் கூட சார்ஜிங்கில் போடாதீங்க போட்டிங்கன்னா அதில் ஒரு வார்னிங் அலர்ட் வரும் அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் உடனே அதை டிஸ்கனெக்ட் பண்ணிடுங்க சார்ஜிங்கில் வைக்க வேணாம் அப்படி இருக்கும்போது சின்னவங்க கையிலையும் கொடுத்து அதை சார்ஜில் போட சொல்ல அது ரொம்ப பெரிய ரிஸ்கில் போய் முடியும் உங்கள் ஃபோன் ஒருவேளை தண்ணியில் விழுந்துருச்சுன்னு சொல்லி சொன்னால் உடனே எடுத்து உள்ளே உள்ள மெமரி கார்டு சரி இல்லை சிம் கார்டு சரி அதெல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுங்க பின் பேக் ரிமூவ் ரிமூவ் பண்ணக்கூடியதா இருந்தா பேட்டரியையும் ரிமூவ் பண்ணி வச்சிருங்க அப்படி முடியாத போன் சொல்லி சொன்னா ஒரு ஓமான பிளேஸ்ல நல்லா தொடச்சி வச்சிருங்க அதை கொஞ்சம் நல்லா காய விடுங்க பிறகு வந்து ஒரு அரிசி பக்கெட்டுக்குள்ள போட்டு ஒரு நாள் அப்படியே வச்சிருங்க உங்களோட லக் நல்லா இருந்ததுன்னு சொல்லி சொன்னா அந்த ஃபோன் வந்து ஒன்னாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஈரத்தோட இருக்கும் போது போனை ஒரு காலமும் ஒன் பண்ணிடாதீங்க அப்படி ஒன் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் உள்ள எல்லாமே ஷோர்ட் ஆகி எல்லாமே எரியறதுக்கு சான்ஸ் இருக்குது உள்ள ஐசி சிப்ஸ் எல்லாம் அதே மாதிரி ஃபோன்ஸை வந்து ஸ்டீம் அதாவது நீராவி உள்ள இடங்கள்ல யூஸ் பண்ணாதீங்க அதிக நேரமாக அது ரொம்பவே ரிஸ்கான ஒரு விஷயம் மற்றது பார்த்தீங்கன்னா குளிக்கும் போது ஃபோனை உங்க பாத்ரூம்ல கொண்டு போய் வைக்கிறதையும் அவாய்ட் பண்ணிக்கிறங்க அதுவும் ஒரு தப்பான விஷயம் மற்றது பார்த்திங்கன்னா உங்களோட மொபைல் போனை வந்து வாகனத்துல போகும்போது சும்மாவே டேஷ்போர்ட்ல போட்டு வச்சிடாதீங்க ஏன்னா வாகனம் அதிரும் போது அந்த போனும் பம்ப் ஆகி அடிபடுறதுக்கான சான்சஸ் இருக்கு அதோட உள்ள உள்ள பார்ட்ஸும் டேமேஜ் ஆகறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படி நீங்க வைக்கிறதா இருந்தா ஒரு மொபைல் ஹோல்டரை ஃபிக்ஸ் பண்ணி அதுல உங்க போனை வச்சுருங்க அது கொஞ்சம் சேஃப்டி அது கொஞ்சம் சேஃபாவே இருக்கும் இன்னும் ஒரு மெயினான விஷயம் பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப நேரமாக ஃபோனை அவங்க கையில ஹோல்ட் பண்ணி பாவிக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னா உங்க மொபைல் போனை கிட்டத்தட்ட இது மாதிரி பிடிங்க அதாவது இந்த கைக்கு இடையில இடவழி இருக்கு பாத்தீங்களா அது மாதிரி ஒரு கெப் இருக்கிற மாதிரி பிடிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா அந்த போன் ஹீட் ஆகிறது ரொம்பவே குறையும் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா ரொம்பவே பழைய ஃபோன்ஸ் அதாவது மூணு நாலு வருஷத்துக்கு முந்தைய போன்னா இப்ப உள்ள லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணாதீங்க ஏன்னா அப்படி பண்ணுனீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த போனால அதை ரன் பண்ண முடியலன்னு சொல்லி சொன்னா பேட்டரி வந்து ரொம்பவே ஹீட் ஆகும் இதுல ஐபோன்ஸை பார்த்தோம்னா அவங்களோட கதை கொஞ்சம் வேற ஏன்னா அவங்க ஓன் ஐஓஎஸ் ால அவங்க வந்து நிறைய மாடல்ஸுக்கு செட் ஆகிற மாதிரி அவங்க டிசைன் பண்றதுனால அது கொஞ்சம் பாதிப்பு குறைவாக இருக்கு இருந்தாலும் ஆக பழைய மாடல்களுக்கு கொஞ்சம் ஹீட்டிங் பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஃபைவ் எஸ் ஃபோன் அதை அப்டேட் பண்ணாம இருக்கிற அளவுக்கு நல்லது மற்றது பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல உள்ள அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணாதீங்க எந்த நேரமும் ஏன்னா அது ஒன்றில் இருந்துச்சுன்னு சொன்னா அது உங்களுக்கு ஈஸியா ஷோ பண்ணும் நீங்க ஃபுல்லாவே க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அதை ரீஃப்ரெஷ் பண்ணி திருப்பி வாரத்துக்கு அதுக்கு நிறையவே சார்ஜ் செலவாகும் முடிஞ்ச அளவுக்கு ஃபோனோட மெமரியை ஃப்ரீயா வச்சுருக்க பாருங்க நீங்கள் அப்படி ஃப்ரீயாக வச்சிருக்கிற அளவுக்கு ஃபோனோட பெர்ஃபாமன்ஸ் பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பெஸ்ட்டாகவே இருக்கும் நிறைய பேர் செய்கிற இன்னொரு தப்பு தான் நீங்கள் சிம் கார்டோட கனெக்ட் பண்ணி இன்டர்நெட் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வெளியில் போகும்போது நார்மல் வைஃபை கனெக்ஷனும் ஆஃப் பண்ணிடுங்க மறக்காமல் ஏன்னா அது வந்து சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது பேட்டரி ரொம்பவே வீணாகும் அதே மாதிரி தான் ப்ளூடூத்தும் அவசியம் இல்லைன்னா அதையும் ஆஃப் பண்ணிடுங்க இது ரெண்டுக்குமே ரொம்பவே பேட்டரி வீணாகும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் அதில் கேளுங்க அதுக்கான வீடியோ பண்ண ட்ரை பண்ணுறேன் எந்த கேள்விகள் கூட இருக்கோ அதை பற்றி நான் வீடியோ போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்ன சோஷியல் மீடியா மூலமா ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க்ஸ் கொடுத்துருக்குறேன் அதில் கண்டெக்ட் பண்ணிக்கிருங்க இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்